நமக்கு வம்சத்துக்கு வரப்போறதில்ல. ஆனா அந்த உணவு குறைபாடு, இப்ப நானே வந்துங்க ஆண்டலூர் கேட்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் உள்ள போனோம், அது ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, நல்லாம்பாளையமா என்னமோ ஒரு ஊருங்க, லெப்ட் சைட் போனோம். அப்ப அங்க பூஜைக்கு ஒரு ஆர்மிக்காரர் அங்க இருக்காருங்க, அவங்க வீட்டு பூஜைக்கு போயிருக்கும் போது அது ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா 7-7.5 மணிக்கு மேல எந்த ஒரு கடையுமே இருக்காது. அந்த இடத்துல வந்து நாங்க வந்து ஹோட்டல்ல அதிகம் எங்கேயுமே 95% சாப்பிட மாட்டாங்க, வேற வழியே இல்லை, சாப்பிட்டுதான் ஆகணுன்ற சூழ்நிலை வந்தாலும் ரொம்ப பியூர் வெஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அது ரொம்ப ரேருங்க, அந்த மாதிரியானதுல தான் சாப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரி கிராம கோயில் போனால் நம்ம கையில் என்னதான் பணம் இருந்தாலும் அந்த சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல யோகம் இருக்காது. ஏன்னா நம்ம அசைவமும் சைவமும் கலந்துருக்கோம், அந்த இடத்துல போய் நம்ம சாப்பிட மாட்டோம், சைவமே இருந்தாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்போ வேற ஏதாவது பியூர் சைவ கடைனாக்கா அந்த கிராமத்தில் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. 7.5 மணிக்கு மேலே ஊரே பூட்டிட்டானே வேற என்ன இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம என்னதான் இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு யோகம் இருக்கணும். இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பையனோ பேரனோ ஏதோ ஒரு ஃபாரின் போகிறாங்கன்னா இங்கே என்னதான் லட்ச லட்சமாக சம்பாரிச்சாலும் இங்கே வீட்டில் உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் பொண்ணு மருமக வீட்டில் சாப்பிட்ற ஒரு யோகா சாப்பாடு வந்து அங்கே கிடைக்காது. அப்போ அதுதான் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எங்கே போனாலும் அந்த உணவு வந்து எந்த ஒரு பஞ்சப்பட்டமும் இல்லாதக்கூடிய யோகம் கிடைக்கணுன்றதா செய்கிறதான் இந்த அரிசி மாவு செய்யக்கூடிய அபிஷேகத்துடைய பலன். ஓம் ஸ்ரீமன் மகாஸ்வாமி மங்களம் அர்த்ததா செய்யக்கூடிய திருமஞ்சன கப்பல் செய்யக்கூடிய அபிஷேகம். இந்த திருமஞ்சன கப்பல் செய்யக்கூடிய அபிஷேகம் பண்ணாமல் உங்க மனதில் என்ன ஆசை வேண்டுதல் கோரிக்கைக்கோ அதெல்லாம் கேட்கக்கூடிய வரணுன்றதா வேண்டிக்கோங்க. ஓம் ஸ்ரீமன் மகா விநாயகர் நமோ நமஹ. வீட்டுல திருமணம் ஆகாதவங்க யாராவது திருமணம் அமையணுன்றக்காகவும், இதுவே திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையணுன்றக்காக வேண்டிக்க வேண்டியது இந்த சந்தன கப்பால் செய்யக்கூடிய அபிஷேகத்துடைய பலன். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீமன் மகாஸ்வாமி நமோ நமஹ. நானா வித பரிமள சகல சௌபாகிய அபிவிருத்தி கிரகணயோதனம் சகல கிரகணயோதா சர்வ கிரகணயோதனம் சக்தி கிரகணயோதாய விஷ்ண கிரகணயோதனம் ஆசாரி கிரகணயோதா ரிதி கிரகணயோதாய சகல கிரகணயோதாய மூன்று பகவானே நமஹ. ஓம் நானா வித பரிமள சகல சௌபாகியம் அபிவிருத்தி கிரகணயோதனம் சகல கிரகணயோதாம் சர்வ கிரகணயோதனம் சக்தி கிரகணயோதாய விஷ்ண கிரகணயோதனம் ஆசாரி கிரகணயோதாய அதிதி கிரகணயோதனம் சகல கிரகணயோதாம் சர்வ கிரகணயோதாய ஓம் ஸ்ரீமன் மகாஸ்வாமி நமோ நமஹ. நானா விதபரிமள சகல சௌபாகியனம் அபிவிருத்தி கிரகதேவதாய சகல கிரகதேவதானம் சர்வ கிரகதேவதாய மங்களம். அடுத்ததாக செய்யக்கூடியது குங்கும காப்பால் செய்யக்கூடிய அபிஷேகம். குங்கும காப்பால் செய்யக்கூடிய அபிஷேகம் பண்ணால் உங்களேட்ட திருமணமானவங்க சுமங்கலிகள்லாம் தீர்க்க சுமங்கலியோடு இருக்கணுன்றதா வேண்டிக்க வேண்டியது இந்த குங்கும காப்பால் செய்யக்கூடிய அபிஷேகத்துடைய பலன். ஓம் ஸ்ரீமன் மகாஸ்வாமி நமோ நமஹ. நானா விதபரிமள சகல சௌபாகிய அபிவிருத்தி கிரகதேவதாம் சகல கிரகதேவா சர்வ கிரகதேவதாம் சக்தி கிரகதேவதாய விஷ்ணு கிரகதேவதாம் ஆச்சாரி கிரகதேவதாய ரிதி கிரகதேவதாம் சகல கிரகதேவதாய ஓம் ஸ்ரீமன் மகாஸ்வாமி நமோ நமஹ. நானா விதபரிமள சகல சௌபாகியம் அபிவிருத்தி கிரகதேவதாய சகல கிரகதேவதாம் சர்வ கிரகதேவதாய சக்தி கிரகதேவதாம் விஷ்ணு கிரகதேவதாய
மகா விபூதி அபிஷேகம் அடுத்ததா செய்யக்கூடியது விபூதியால் செய்யக்கூடிய அபிஷேகம். இந்த விபூதியால் செய்யக்கூடிய ரொம்ப சின்னது, ஒரு நிமிஷம். இப்போது செய்யக்கூடிய அபிஷேகமானது விபூதியால் செய்யக்கூடிய அபிஷேகம். இந்த விபூதியால் செய்யக்கூடிய அபிஷேகத்தின் பலனாக இந்த விபூதின்றது வந்து சாம்பல். அந்த சாம்பல்ன்றது எந்த ஒரு நிலையுமே கடைசி நிலைமையை அடையக்கூடியதும் சாம்பல் தான். அதற்கு அடுத்து வேற ஒரு நிலை இல்லை. இப்போ ஒரு ஊதுபத்தி இருக்குன்னா அதோடைய கடைசி நிலை சாம்பல், ஒரு சாம்பிராணி இருக்குன்னா அதோடைய கடைசி நிலை சாம்பல், ஒரு பல எது வந்து அக்னியில் இருந்தாலும் அது கடைசி நிலை வந்து சாம்பல் தான். அது போல நம்மளுடைய கஷ்டங்களும் இந்த சாம்பல் போல் கருதணுன்றக்காக செய்யக்கூடியது தான் இந்த விபூதியால் செய்யக்கூடிய அபிஷேகத்துடைய பல கஷ்டங்கள்லாம் விலகணுன்றதா வேண்டிக்க வேண்டியது. ஓம் ஸ்ரீமன் மகா சகல கிரகரேகலம். வீட்டில் மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீமன் மகா சுவாமி மூலமா நானா இருபடிமல சகல சௌபாகிய அபிவிருத்தி கிரகரேகலம் சகல கிரகரேகலாய சர்வ கிரகரேகலம் சுத்தி கிரகரேகலம் கிருஷ்ண கிரகரேகலம் ஆசாரி கிரகரேகலாய அதிதி கிரகரேகலம் சகல கிரகரேகலம் சர்வ கிரகரேகலாய மங்களம். அடுத்ததா செய்யக்கூடியது இளநியால் செய்யக்கூடிய அபிஷேகம். இந்த இளநியால் செய்யக்கூடிய அபிஷேகம் சொன்னாக்க இந்த இளநீரானது எப்படி குளிர்ச்சி தன்மையாக இருக்கோ அதே போல இல்லத்துல மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும்ன்றதா பிரார்த்தனை செய்யுது. இந்த இளநீரால் செய்யக்கூடிய அபிஷேகத்தை ஆச்சாரிய கிரகதேவரம் ஐக்கிய கிரகதேவதாயம் சகல கிரகதேவரம் சர்வ கிரகதேவரம் சக்தி கிரகதேவரம் கிருஷ்ண கிரகதேவரம். கடைசியாக பன்னீர் அபிஷேகம் செய்யணும். அந்த பன்னீர் அபிஷேகம் வந்து இடம்லாம் சுத்தம் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். அபிவிருத்தி கிரகதேவதானம் சகல கிரகதேவதாய சர்வ கிரகதேவதாய சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகரண்டகாய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாதிக்ஷாய நமஹ ஓம் கணாதிபதே நமஹ ஓம் பாலச்சந்திராய ஏரம்பாய ஓம் ஸ்ரீமன் மகா சித்தி புத்தி கணபதியே நமஹ ஓம் சகல கிரகதேவதாய சர்வ கிரகதேவதா கணபதியே நமஹ ஓம் மகாகற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. நானா இதை பரிமள சகல சௌபாகிய